ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைவ் டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிக்ஸ்த்து டைப் நம்ம பார்க்கணும். அதாவது இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதில் ரூட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். இதில் ரூட் வந்திருக்கு, நடுவில் ப்ளஸ் வந்திருக்கு. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரை நம்ம எப்படி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் எழுதிக்கலாம். இப்போ நான் அப்படி தான் போட்டு இப்போ நான் செய்ய போகிறேன், பாருங்கள். இது நீங்கள் ஏற்கனவே நான் ஒரு தடவை ஓரளவு சொன்னேன், என்ன எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேன் தீட்டா அப்படின்னு போடணும். ஓகேயா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேன் தீட்டா, அவர் ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒன் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு வரும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ரூட்டுக்குள்ளே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அதாவது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். அப்போ ரூட் ஆஃப் இந்த ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இங்கே நடுவில் வந்து இன்டூ இருக்குது, அப்போ ரூட்டை தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னா அந்த ஏ ஸ்கொயர் வெளியே வந்துச்சுன்னா அது ஏ. ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டானா நமக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். அப்போ ரூட் போடும்போது அது சீக்கன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இப்போ நமக்கு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணதுனால இப்போ டிஎக்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ரூட்டும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மேலே என்ன வரும் அப்படின்னா ஏ போட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா டிவைடட் பை பியில் இந்த ஏ சீக்கன் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ ஏயை கட் பண்ணிடலாம், சீக்கண்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சீக்கண்டை இது ஃபுல்லாக அடிச்சு வச்சு இங்கே பவரை மட்டும் கட் பண்ணிட்டா இப்போ உள்ள என்ன இருக்குன்னா சீக்கன் தீட்டா டி தீட்டா அப்படின்னு வரும். கரெக்டாக இப்போது இன்டெக்ரல் சீக்கன் தீட்டானா உனக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் தீட்டா போன தடவை இதே மாதிரி தானே வருது. அதுக்கு என்ன வருதுன்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா அப்படின்னு வரும், ப்ளஸ் சி. ஸோ இங்கே என்ன வரும்னா லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா ப்ளஸ் சி அப்படின்னு வரும். பட் நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து எக்ஸில் இருக்குது, அதை நம்ம இங்கே டீட்டால் கொண்டாந்துருக்கோம். இப்போ திரும்ப நம்ம எக்ஸ்க்கு மாற்றணும். இப்போ நீங்கள் சைடில் இதை பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேன் தீட்டா. அப்போ ஏ டேன் தீட்டானா எக்ஸ். அப்போது டேன் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸ் பை ஏ. ஓகே, இப்போ நமக்கு சீக்கன் தீட்டா வேணும். ஸோ சீக்கன் தீட்டாவோட ஃபார்முலா இதாக இருக்குது, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் இந்த எக்ஸ் பை ஏவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். கரெக்டா? இப்போ ஆக்சுவலாக ரூட் போட்டிங்கன்னா மேலே ரூட் கீழே பை ஏ அப்படின்னு வரும். இப்போ மேலே ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கீழே ரூட் போடும்போது ஜீ. இதுதான் உங்களோட சீக்கன் தீட்டா, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ, தென் ப்ளஸ் டான் தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்னு வரும். இதுக்குள்ளே நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மாடுலஸில் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், ஏன்னா டினாமினேட்டர் வந்து சேம், ப்ளஸ் சி. இப்போ இந்த லாகுக்குள்ள ஒரு டிவிஷன், அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி வருது. லாக் ஆஃப் ஏ பை பினா லாக் ஏ மைனஸ் லாக் பி. அதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ப்ளஸ் நியூமரேட்டர் எழுதுவோம், தட் இஸ் மாடுலஸ்க்குள்ள ரூட் ஆஃப். இப்போ நம்ம எக்ஸை முதல்ல எழுதிட்டு அப்புறம் ரூட் எழுதுவோமே. ஓகேங்களா? முதல்ல ரூட் வராது, முதல்ல எக்ஸை எழுதிட்டு
அப்புறம் அந்த ரூட் எழுதுறோம் ரூட் ஆஃப் ஏர் ஸ்கேர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கேர் மைனஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் நேரத்தில் அந்த ஏ எழுதும் மைனஸ் லாக் ஆஃப் மாடு ஏ அப்புறம் ப்ளஸ் சி அப்படின்னு ஏ ஒரு கான்ஸ்டன்ட் அப்போ லாக் ஏவும் கான்ஸ்டன்ட் தான் அப்போ லாக் ஆஃப் மாடு ஏவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட் ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு இன்னொரு புது கான்ஸ்டண்ட்டாக போடுறோம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் பெரிய சி ஆ போடுறேன் ஸோ ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் இஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸோ புரியுதா புரியலையா ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த ஆறு ஃபார்முலாவையும் நீங்கள் தரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் சம்ஸ் செய்ய முடியும் ஓகே பாய்